ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பெட் ப்ராடக்ட் ஹேர் ரிமூவல் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீட்டில் வந்து கேட்டோ டாகோ எதுவாக இருக்கட்டும், லாங் ஹேர் கோட்டிங் ப்ரீட் இருக்கும்போது நமக்கு வீட்டில் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம ட்ரெஸ்லேயே இருக்கட்டும், நம்ம வீட்டு சோஃபாலே இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் அது முடி இருந்துகிட்டே தான் இருக்கும். செம்ம கடுப்பாக தான் இருக்கும். அதோட இது எனக்கும் புரியுது. இப்போ சம்மர் வர போதுங்களா, இன்னும் பயங்கரமாக தான் இருக்கும் முடி ஹேர் ஃபாலு. நான் ஆல்ரெடி ஒரு கேட்டுக்கு ஷேவ் பண்ணிட்டேன், அது வேறு ப்ராப்ளமு. இப்போ வந்து நார்மலாகவே நம்ம கேட்டுக்கு ஹேர் வந்து ஃபாலோ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம எப்படி வந்து அதை முழுசாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணலாம். நம்ம ட்ரெஸ்ஸு, இப்போ நல்ல ட்ரெஸ் நம்ம வெளில போக போகிறோம், அந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஹேர் இருந்துச்சு நமக்கு கடுப்பாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் இந்த ஹேர் ரிமூவ் பண்ணுறது, அப்புறம் வீட்டுக்கு யாரும் கெஸ்ட் வராங்கன்னா அப்போ சோஃபாவில் எப்படி ஹேர் ரிமூவ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ரெண்டு மூணு ப்ராடக்ட் நான் நெட்டில் சர்ச் பண்ணி ரெண்டு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றதை பற்றி தான் இந்த வீடியோ. இப்போ மொத்தம் நான் ரெண்டு ப்ராடக்ட் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து இது, இது ஒன்றும் நான் பிரிக்கலை. இன்னொன்று வந்து இது, இது வந்து ரோலர் டைப்பு. இது வந்து நம்ம லாங் டைம் யூஸ் பண்ண முடியாது, இது ரீஃபில் பண்ணுற மாதிரி. இது வந்து லாங் டைம் யூஸ். இது இப்போ ஓப்பன் பண்ணலாம். எப்படி பிடிக்கிறது? பேக்கிங் செம்ம டைட்டாக இருக்குது. இதுதான் அந்த பாக்ஸு. இது என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஒன்றும் இல்லை. பிளாஸ்டிக் கூட நல்லாயிருக்கு. குவாலிட்டி ஒன்றும் பெருசாக இருக்க மாதிரி தெரில, உடஞ்சிரும் போல இருக்கு. நம்ம ரெண்டு மணிக்கு கீழே போட்டேன், பார்த்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ரஷ்ஷு தான் வந்து க்ளீன் பண்ணும் போல இருக்குது. இதுதான் வந்து நம்ம க்ளோத்தில் எடுக்கிறது சொன்னால, க்ளோத்தில் எடுக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ட்ரெஸ் ஆகட்டும், சோஃபாவில் எப்படின்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு ட்ரெஸ்ஸில் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். இதை எப்படி நம்ம சின்னதாக இருக்கனால நம்ம பேக்கில் கூட வச்சுக்கலாம், நம்ம பேக்கில் வச்சுக்கலாம். பெரிய போர்ஷன்ஸ் வந்து இது பிடிக்காது, அதனால் கொஞ்சம் நல்லாயிருக்கு. கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து சொல்கிறேன், ஆன்லைனில் பே பண்ணிட்டேன் தெரியல. இதோட ப்ரைஸ் வந்து 399. ஆமாம், 400க்குள்ளே தான், 399 கரெக்டாக தெரியும். 399 தான் இதோட ப்ரைஸ். 399க்கு இது ஒர்த்தானு கேட்டால் யூஸ் பண்ணி பார்த்து தான் தெரியும். யூஸ் பண்ணி பார்ப்போம். அப்புறம் வந்து ரோலர், இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன், டேரெக்டாக வந்து பெட் ஷாப்பில் தான் வாங்கினேன். இதோடய ப்ரைஸ் வந்து 375. இதில் போட்டிருக்கேன் எம்ஆர்பி, எனக்கு வந்து 320 ருபீஸ் கொடுத்தாங்க. அழகாக பிடிக்கான்னு பார்த்தா வராது, இந்த மாதிரி பிடிச்சா தான் வரும். ஆக்சுவலாக தான் இது வந்து ஸ்டிக்கர் மாதிரி. இப்போ நம்ம ரோல் பண்ணும்போது ஒரு சில முடியெலாம் வந்து ரொம்ப நாளாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து என்ன ஆகும்னா, அப்போ தான் முடி பட்டிருக்கு நம்ம உடம்புல, ட்ரெஸ்ஸில் லைட்டாக மேலப்பில் இருந்ததுன்னா இதை வச்சுட்டு தரலாம். பயங்கரமாக சோஃபா பில்லோலாம் ஒட்டிகிட்ருக்கு, உதறனா கூட வர மாட்டேங்குதுன்னா இந்த ரோலர் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து எப்படின்னா ஸ்டிக்கரு, இது எப்படி இப்படி பண்ணும்போது, இது எப்படியே நம்ம பண்ணும்போது ஒட்டிக்கும், நம்ம முடி வந்து இதில் ஒட்டிக்கும். அப்போ வந்து இது வந்து ரீஃபில் பண்ணணும். இது குறிப்பிட்ட குவான்டிட்டி தான் இருக்குது, அது முடிஞ்சப்பறம் ரீஃபில் பண்ணணும். ரீஃபிலுக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா ரெண்டு கொடுத்துருக்காங்க.
எக்ஸ்ட்ரா ரெண்டு முடிஞ்சிச்சுனா தூக்கி போட்டு வேறு வாங்க வேண்டியதான். இப்போ வந்து டெமோ பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா பிளாக் ஷர்ட்டு, பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே முடி இருக்குன்ட்டு இந்த ஷர்ட்டில். இப்போ இந்த முடியெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணலாம் வருதான்ட்டு. உள்ளே முடி பாருங்க, கொத்து 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 கொத்துன்னு ட்ரெஸ்ஸே நாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுதான், இப்போ நான் ஃபஸ்ட்டு காட்டினல அதுதான் ஆல்மோஸ்ட் வந்து போயிடுச்சு, ஒரு 90% மூடி போயிடுச்சு. இது எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலான்னா, நான் ட்ரெஸ்ஸுக்கு மேலே மட்டும் தான் ஸ்வைப் பண்ணேன், பாட்டம் ஆஃப் த ட்ரெஸ் வந்து ஸ்வைப் பண்ணல. இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள், அப்படியே கீழே வரேன் பார்த்தீங்களா, இங்கே நான் பண்ணவே இல்லை. ஸோ முடி வந்து நிறையா இருக்குது, ஆனால் மேலே வந்து முடி இல்லை, எடுத்தாச்சு. ஸோ ஒர்க் ஆகுது பரவாயில்ல. இப்போ அந்த முடியலாம் பாருங்க, ஸோ இந்த முடியெலாம் ஓட்டிகிட்டு இருக்கா. இப்போ வந்து நம்ம பாக்ஸ்குள்ளே போட்டு எடுக்கணும். இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ள முடி இருக்கணும். இந்த முடி தான் இப்போ நம்ம ட்ரெஸ்லேருந்து எடுத்துருக்கோம். இதில் கொஞ்சம் இருக்குது பரவாயில்ல, 399 பரவாயில்ல. நம்ம ஓரளவுக்கு ட்ரெஸ்ஸாக அது கொஞ்சம் நம்ம காப்பாற்ற முடியுது இதுலேருந்து. அடுத்து ரோலர் பார்க்கலாம். ரோலர் வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இதிலே வந்து நம்ம ஒரு சில முடியெல்லாம் போகவே இல்லை, ஒட்டிகிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் ரோலரில் வருதான்னு பார்க்கலாம். ஏன் ரோலர் இன்னும் நல்லா ஒர்க் ஆகுது, ஒட்டிட்டு இருந்த லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் முடி கூட வந்துருச்சு. கட்டுறேன் பாருங்கள், முடியே இல்லை இல்லை, சுத்தமாக செம்மாதான். ஸோ வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரெஸ் வந்து காஸ்ட்லியான ட்ரெஸ் வந்து சுத்தமாக முடியே இருக்கக்கூடாது, இப்போ ரோலர் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. அது போக ரோலர் வந்து சோஃபாக்கு பில்லோக்கு நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், ரெண்டு ப்ராடக்ட்மே கண்டிப்பாக நல்லாயிருக்கு. நீங்கள் ரெண்டு ப்ராடக்ட்டில் எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம், பட் ரெண்டு ப்ராடக்ட்டும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ப்ராடக்ட்மே நம்ம கிட்டே இருந்தால் தான் நமக்கு சேஃபு. இது போக கண்டிப்பாக இன்னொரு ப்ராடக்ட் வேணும், அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, அது வந்து மிஷின் நான் சொல்கிறது நாட் ப்ராடக்ட்டு, அது வந்து வேக்கம் கிளீனர் கண்டிப்பாக வேணும் எல்லோரும் எடுக்கும். நான் அதுவும் சீக்கிரமாக வாங்கி அதுக்கு நான் எப்படி எந்த மாதிரி வேக்கம் க்ளீனர் வாங்கலாம் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி வாங்கி நான் அதுக்கும் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். பாய்.